த்ரீ சைடுவேஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் வேசைட் ஸ்கூல்ல மூணாவது ஸ்டோரி கல்வினுடைய ஸ்டோரி. இப்போ மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வின் கிட்ட ஒரு நோட்டை கொடுத்து அந்த நோட்டை மிஸ் ஜார்விஸ் கிட்ட போய் கொடுத்துட்டு வர சொல்றாங்க. கல்வின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஸோ மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வின் கிட்ட, மிஸ் ஜார்விஸ் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாங்க. கல்வினும் தயங்கிக்கிட்டே, மிஸ் ஜார்விஸ் நம்ம ஸ்கூலுடைய 19th ஃப்ளோர்ல தானே இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். மிஸ்ஸஸ் ஜுவல்ஸும், ஆமா மிஸ் ஜார்விஸ் 19th ஃப்ளோர்ல தான் இருக்காங்க, அங்க போய் இந்த நோட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வின் கிட்ட சொல்றாங்க. ஆனா கல்வின் அங்க இருந்து நகலவே இல்லை. ஸோ மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க கல்வின் கிட்ட. இப்போ உன்னால இந்த நோட்டை மிஸ் ஜார்விஸ் கிட்ட போய் கொடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? எதுக்காக இப்படி நின்னுகிட்டு இருக்க? உடனே கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. கல்வினும் வேற வழி இல்லாம அந்த நோட்டை எடுத்துட்டு அவங்க கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில வரான். ஆனா 19th ஃப்ளோருக்கு போகாம கிளாஸுக்கு வெளியிலயே நின்னு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்கூல்ல கட்டின பில்டர் 19th ஃப்ளோர கட்ட மறந்துட்டாங்களாம். 18th ஃப்ளோர் கட்டினதுக்கு அப்புறம் டைரக்டா 20th ஃப்ளோர கட்டிட்டாங்களாம். சோ வேசைட் ஸ்கூல்ல 19th ஃப்ளோர் கிடையாது. எப்படி நம்ம 30th ஃப்ளோருடைய கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி 19th ஃப்ளோருடைய டீச்சர் தான் மிஸ் ஜார்விஸ். இப்போ 19th ஃப்ளோரே கிடையாதுங்கிறப்போ 19th ஃப்ளோருடைய டீச்சர் மிஸ் ஜார்விஸ் அப்படிங்கிற கேரக்டரும் இந்த ஸ்டோரியிலேயே கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்வின் கிட்ட மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் எந்த நோட்டுமே கொடுக்கலையா. அதனாலதான் கல்வின் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறான். கையில நோட்டும் இல்ல, ஸ்கூல்ல 19th ஃப்ளோரும் கிடையாது, மிஸ் ஜார்விஸ் அப்படிங்கிற கேரக்டரும் இந்த ஸ்டோரியில கிடையாது. இப்போ கல்வினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டீச்சர் சொல்லிட்டாங்களேன்னு வேற வழி இல்லாம கல்வின் இல்லாத 19th ஃப்ளோரை தேடி போறான். கல்வினுடைய கிளாஸ் 30th ஃப்ளோர்ல இருக்குது. ஸோ அங்க இருந்து 18th ஃப்ளோருக்கு வாரான். அதுக்கப்புறம் மறுபடியும் 20th ஃப்ளோருக்கு போறான். அதுக்கப்புறம் 18th ஃப்ளோருக்கு வாரான். தென் அகைன் 20th ஃப்ளோருக்கு போறான். நல்லா தேடி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல 19th ஃப்ளோர்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறத கல்வின் தெளிவா புரிஞ்சுக்கிடுறான். நெக்ஸ்ட் அந்த நோட்டை மிஸ் ஜார்விஸுடைய மெயில் பாக்ஸ்ல போட்டலான்னு கல்வின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போறான். பார்த்தா ஆபீஸ்ல மிஸ் ஜார்விஸ்க்கு எந்த மெயில் பாக்ஸுமே இல்ல. ஏன்னா மிஸ் ஜார்விஸ் அப்படிங்கிற கேரக்டரே கிடையாது. அதனால மிஸ் ஜார்விஸ்க்கு ஆபீஸ்ல எந்த மெயில் பாக்ஸுமே இல்ல. கல்வின் விண்டோ வழியா லூயிஸ பாக்குறான். லூயிஸ் அந்த ஸ்கூலுடைய யார்ட் டீச்சர். லூயிஸ் இப்போ பேஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. லூயிஸால நமக்கு உதவி பண்ண முடியும்னு கல்வின் லூயிஸ் கிட்ட போய், நான் இந்த நோட்டை 19th ஃப்ளோர்ல இருக்கிற மிஸ் ஜார்விஸ் கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூயிஸும், அதுக்கு நீ 19th ஃப்ளோருக்கு தானே போகணும், எதுக்காக பிளே கிரவுண்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கல்வின் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கல்வின் என்ன சொல்றான்னா, நம்ம ஸ்கூல்ல 19th ஃப்ளோர் கிடையாது அப்படின்னு சொல்றான். லூயிஸ் என்ன கேக்குறாங்கன்னா, அப்போ மிஸ் ஜார்விஸ் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கல்வின் என்ன சொல்றானா, மிஸ் ஜார்விஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றான். தென் லூயிஸ் என்ன கேக்குறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கொடுத்த நோட்டை இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கல்வின் என்ன சொல்றானா, சி அதுதான் பிரச்சனையே, மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் என்கிட்ட எந்த நோட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றான். இப்போ லூயிஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனையே இல்ல, உன்கிட்ட எந்த நோட்டுமே இல்ல, நம்ம ஸ்கூல்ல 19th ஃப்ளோரும் கிடையாது, மிஸ் ஜார்விஸும் கிடையாது, சோ நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு லூயிஸ் சொல்றாங்க. இப்போ கல்வின் குழப்பத்துல தான் இருக்கிறான். ஆனா கல்வின் என்ன டிசைட் பண்ணிட்டானா, அவங்க டீச்சர் கிட்ட போய் என்னால நீங்க கொடுத்த நோட்டை மிஸ் ஜார்விஸ் கிட்ட கொடுக்க முடியலன்னு சொல்லிரலான்னு
கல்வின் டிசைட் பண்ணிட்டான். லூயிஸ் என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட், நம்ம எப்போதுமே உண்மையை தான் பேசணும், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. லூயிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ கல்வின் 30th ஃப்ளோருக்கு அவங்களுடைய கிளாஸுக்கு போறான். கல்வினை பார்த்த உடனே மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வினுக்கு நன்றி சொல்றாங்க. கல்வின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான், ஆனா மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வினை பேச விடாம கல்வின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த நோட்டு ரொம்ப முக்கியமானது, அதனாலதான் உன்னை நம்பி அந்த நோட்டை உன்கிட்ட கொடுத்து விட்டேன். நான் மிஸ் ஜார்விஸ் கிட்ட லஞ்சுக்கு என்ன மீட் பண்ண வராதீங்கன்னு சொல்லியிருந்தேன். நீ கொண்டு போன நோட்டு ரொம்ப முக்கியமான நோட்டு அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வின் கிட்ட கல்வினை பேச விடாம சொல்றாங்க. ஃபைனலி கல்வின் மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கிட்ட என்ன சொல்ற, கவலைப்படாதீங்க, மிஸ் ஜார்விஸ் உங்களை மீட் பண்ண வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா மிஸ் ஜார்விஸ் அப்படிங்கிற கேரக்டரே கிடையாது. சோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. சோ மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வின் கிட்ட ஒரு நோட்டை கொடுத்து அந்த நோட்டை 19th ஃப்ளோருக்கு போய் மிஸ் ஜார்விஸ் கிட்ட போய் கொடுக்க சொன்னாங்க. ஆனா மிஸ் ஜார்விஸ்னு யாருமே கிடையாது, வேசைட் ஸ்கூல்ல 19th ஃப்ளோரும் கிடையாது. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கல்வின் கிட்ட நோட்டையும் கொடுக்கல. ரொம்ப குழப்பமா இருக்குதுல்ல. இதனாலதான் வேசைட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களை ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சில்லின்னு சொன்னாங்க. இப்ப புரியுதா இவங்களை எதுக்காக ஸ்ட்ரேஞ்ச்னு சொன்னாங்கன்னு? இந்த ஸ்டோரிஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.